ஹாய் நண்பா, நான் தான் உங்க தேவா. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பைக்கை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. எப்படியாவது ஒரு பைக்கை வாங்கிட மாட்டோமா அப்படின்ற லட்சியத்தோடு இருக்கவங்க ரொம்ப பேர். இந்த மாதிரி 1990களில் பைக் வாங்கணுன்ற லட்சியமாக இருந்தவங்களோட ஃபஸ்ட் சாய்ஸாக இருந்தது RX 100. நான் ஏன் RX 100 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, RX 100 ஸ்பீடுக்கு லிமிட்டே கிடையாது. அதோட பிக்கப் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க, வேறு லெவலாக இருக்கும். RX 100 மாஸ்க்கு மிகப்பெரிய காரணம் அதோட சவுண்டு தான். அதோட சத்தத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா RX 100 வந்துச்சுன்னா அந்த ரோட்டில் வரவங்க எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் 1 செகண்டாவது அந்த பைக் எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, அதோட டபுள் ஸ்டோக் என்ஜின் தான் காரணம். ஒரு சில காரணத்தால் RX 100 பேன் பண்ணிட்டாங்க. RX 100 கம்பேக் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா, RX 100 ஃபஸ்ட் 1985 தான் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டபுள் ஸ்ட்ரோக் என்ஜின் வச்சு அதை பைக்கை தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1990களில் இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வரைக்குமே ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து தான் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏர் பொல்யூஷன் காரணத்தால் 1996 RX 100 ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. RX 100 லான்ச் ஆனப்போ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட்லேயாவது ₹1,00,000, ₹80,000, ₹180,000 இருந்தாலும் வாங்கணும்னு துடிக்கிற இளைஞர்கள் ரொம்ப அதிகம். 90s 80s மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கும் RX 100 மேலே ரொம்ப பெரிய பிரியம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அப்டேட் தான் இது. RX 100 கம்பேக் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யமஹா மோட்டார்ஸோட இந்தியன் சேர்மன் இஷின் சிஹானா என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய சீக்கிரத்திலே RX 100 கம்பேக் கொடுக்க போகுது, நாங்கள் மறுபடியும் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. RX 100 கம்பேக் எப்போ கொடுக்க போகுதுன்னா 2026 தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, MT-07 யமஹா R7லாம் லான்ச்சிங்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதை லான்ச் பண்ணிட்ட பிறகு தான் 2026 தான் கம்பேக் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. RX 100லேருந்து அதே பழைய சவுண்டு இருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அப்புறம் 2026 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரீசனால் எலக்ட்ரிக் பைக்காக கூட ரிலீஸ் பண்ண மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதையே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். RX 100 தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசையோடு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் தான் இது. உங்களுக்கு RX 100 என்ன ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, டாடா, பாய் பாய்.